வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மத்தி மீன் ஃப்ரை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மீன் எடுத்துருக்கங்க, சீரகம் பொடிச்சு வச்சுக்கோங்க, இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாய்த்தூள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ மீன் எடுத்துக்கிட்டேன், இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள், அடுத்தது சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ஹாஃப் அன் ஹவர் இப்படியே வச்சுருவோம், அப்புறம் வறுக்கலாம். அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் இப்போ சூடாயிருச்சுங்க. இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். மத்தி மீன் இதெல்லாம் எப்போவுமே நான் அடுப்பை நம்ம சிம்லேயே வச்சு வறுக்கணுங்க, இல்லைன்னா சீக்கிரம் கரிஞ்ச மாதிரி ஆகிடும். பாருங்கள், இப்போ மீனை நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு வறுத்து மேலே தூவிக்கலாம். பாருங்கள், இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. மத்தி மீன்லேருந்து தான் கால்சியம் டேப்லெட்டே தயாரிக்கிறாங்க. அப்போ இதில் எந்த அளவுக்கு கால்சியம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது ரெகுலராக ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.